அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ஒரு கப் அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான கார கொழுக்கட்டை பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் தானே 5:30 மணிக்கு நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார கொழுக்கட்டை பண்றதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததா இது கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடவ வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, பருப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததா ஒரு கிண்ணத்துல 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு கூடயே 1/2 கப் அளவு தேங்காய் வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா இந்த மாவு கூட நல்லா சூடா இருக்க தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பச்சை தண்ணி ஊற்றி கொழுக்கட்டை செய்யும் போது உள்ள வந்து வேகாமல் இருக்கும். சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கையில் நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு நல்லா இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டு உருண்டை போட்டுக்கலாம். அதுக்கு வந்து கையில் வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டை போடும்போது கொழுக்கட்டை வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரியே எல்லா மாவையும் உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் துணி விரித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம உருண்டை போட்டு வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா குழியிலையும் வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம உருண்டை போட்டு வச்சுருக்க தட்டை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம வெங்காயம் வதக்கின பேன்லேயே 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் தாளிக்கும் போது கொழுக்கட்டை வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா பொறிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம வேக வச்சிருக்க கொழுக்கட்டையும் சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி கொழுக்கட்டையில் படுற அளவுக்கு இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி 2 பக்கம் பரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்து சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.